ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் எல்லாருக்குமே, செல்வா டெக்கில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு யூடியூபர்ஸ், தமிழக யூடியூபர்ஸ் எல்லாருமே யூடியூப்பை பற்றி சொல்லி கொடுக்குறவங்க, யூடியூப்பை பற்றி சொல்லி கொடுக்குறவங்க எல்லாரும் மிகப்பெரிய பொய் ஒன்று சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ சம்பாதிச்சிருக்கியா, இவ்வளோ பண்ணியிருக்கியா, வந்திருக்கியா, என்கிட்ட காசே கொடுக்கல அப்படின்ட்டு திட்டுவியா. செல்வா டெக்கில் 1 இயரில் எவ்வளோ வருமானம் வந்திருக்கு, நமக்கு கோய் தமிழ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் 1 இயரில் இந்த 1 இயரில் இல்லை லைஃப் டைமாகவே எவ்வளோ வந்திருக்கு, 1 இயரில் எவ்வளோ வந்திருக்கு, இந்த மாதம் எவ்வளோ வந்திருக்கு, ஏ டு விசிட் பார்க்கலாம். ஸோ யூடியூபர்னா வந்து இந்த ஆட்சன்ஸில் வர்ற வருமானத்தை மட்டும் வச்சு நீங்கள் குடும்பத்தை நடத்த முடியாது, நீங்கள் பழப்பு ஓட்ட முடியாது, அதை மட்டும் நம்பி நீங்கள் சேனல் நடத்த முடியாது. எப்படி எதுக்கடைய ஏர்னிங்ஸ் எல்லாம் இப்படி சொல்கிறானே அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நான் சொல்கிறதுனால தான் நீங்களும் கற்றுக்க முடியும், நான் சொன்னால் மட்டும்தான் நீங்கள்லாம் கற்றுக்க முடியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கீழே திட்ட போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இவ்வளோதையும் கேட்டு செல்வா பணக்காரன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, உண்மையிலேயே ஏழைதான். வணக்கம், செல்வா டெக்கோட மாத வருமானம் 1 லட்சமா 2 லட்சமா? ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை இந்த இன்ட்ரோவில் குறிப்பிட்டுக்க விரும்புகிறேன். நான் வந்து பொய் சொல்லலை, திருடலை, பொய் சொல்லலை, திருடலை, என்னுடைய முழு எஃபெக்ட், என்னுடைய உழைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த அளவுக்கு வருமானம். உங்களாலையும் முடியும், ஒரு சின்ன யூடியூப் சேனல் வச்சுருந்தாலே போதும், உங்களாலையும் முடியும். இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ பொய் சொல்லாமல் திருடாமல் உங்கள் உழைப்பை கொடுங்க, அதற்கான பலன் முழு ஊதியம் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். உண்மையிலே 1 லட்சமா 2 லட்சமான இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சின்ன யூடியூப் சேனலால், 20,000 பேர் வச்சுருக்கிற ஒரு சின்ன யூடியூப் சேனலால் இவ்வளோ மணி ஏர்ன் பண்ண முடியுமா, மற்ற எந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் அப்படின்னு பார்த்தா தெரியும். ஸோ வாழ்த்துக்கள், வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோ நாய்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மைக்கை கிட்டக்க வச்சு பேசுகிறேன். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ என்ன அப்படின்னா வந்து எங்களுடைய ஏர்னிங்ஸை பற்றி இந்த வீடியோ, அதாவது செல்வா டெக்கோட ஏர்னிங்ஸை பற்றி இந்த வீடியோ. இவங்க யார் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு, லைவ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய வீட்டுக்காரம்மை இந்த வீடியோவில் செல்வா டெக்கில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். செல்வா டெக் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும். கொஞ்சம் காத்தடிக்கிறதுனால நாய்ஸ் கொஞ்சம் கேட்கலாமே தவிர, மற்றபடி இந்த மைக்கு குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் லிங்க்கு வேணால் அப்புறமா தர்றேன், ஸ்டுடியோ டூருக்கு காமிக்கையில் தர்றேன். ஸ்டுடியோ டூர் நம்ம சேனலில் வராது, இன்னொரு சேனலில் தான் வரும். நான் என்னோடய கேட்ஜஸ் ரிவ்யூ பண்ணுவோம்ல, என்கிட்ட என்னென்ன கேட்ஜஸ் காத்தடிக்குது. ஸோ தமிழ்நாடு யூடியூபர்ஸ், தமிழக யூடியூபர்ஸ் எல்லாருமே யூடியூப்பை பற்றி சொல்லி கொடுக்குறவங்க, யூடியூப்பை பற்றி சொல்லி கொடுக்குறவங்க எல்லாரும் மிகப்பெரிய பொய் ஒன்று சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னென்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரு யூடியூபர் வந்து அவங்களுடைய ஏர்னிங்ஸை வந்து வெளிப்படையாக காமிச்சா, ஒருத்தவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு யூடியூப்பை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க, அவங்களுடைய ஏர்னிங்ஸை காமிச்சா யூடியூப்காரன் வந்து அந்த சேனலை வந்து அப்படியே வந்து டெர்மினேட் பண்ணிடுவானா, டெலிட் பண்ணிடுவானா, எது எவ்வளோ ஏர்னிங் சம்பாதிக்கிறோம்னு காமிச்சா டெலிட் பண்ணிடுவானா. நானும் நிறையா தேடி பார்த்தேங்க யூடியூப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம், ஒன்றும் யூடியூப் அந்த அளவுக்கு சொல்லவே இல்லை. உங்களுடைய ஏர்னிங்ஸை வந்து வியூவர்ஸுக்கிட்ட காமிச்சிங்க அப்படின்னா உங்கள் சேனலை நாங்கள் டெலிட் பண்ணி விட்ருவோம் அப்படின்லாம் ஒன்றும் காமிக்கலை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அதனால் என்னுடைய ஏர்னிங்ஸு செல்வா டெக்காக இருக்கட்டும், எனக்கு ஒரே ஒரு ஆட்சன்ஸ் தாங்க இருக்குது. எனக்கு நிறைய சேனல் இருந்தாலும் ஆட்சன்ஸுங்கிறது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. நான் டைரெக்டாக உங்களுக்கு என்னுடைய ஏர்னிங்ஸை காமிக்கிறேன், ப்ளஸ் ஏர்னிங்ஸை பற்றி நிறைய இன்னும் சொல்லவும் போகிறேன். செல்வா டெக்கில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்ல போகிறேன். ஸோ இதனால் வந்து யூடியூப் வீடியோ டெலிட் பண்ணி விட்ருவாங்க, இல்லை டைரெக்டாக சொன்னால் வந்து சேனலை டெலிட் பண்ணி விட்ருவாங்க, எல்லாம் வாயில் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் எல்லாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ ஏர்ன் பண்ணால் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏன் டேரெக்டாக சொன்னால் யூடியூப்காரன் என்ன சொல்ல போகிறான், என்ன ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்களா என்ன என்ன, அதையும் நான் செக் பண்ணி பார்க்கணும்ல. டேரெக்டாக ஒரு ஏர்னிங்ஸை சொன்னோம்னா யூடியூப்காரன் சேனலை டெலிட் பண்ணி விட்றானா, இல்லை டெர்மினேட் பண்ணுறானா, இல்லை வீடியோவை டெலிட் பண்ணுறானா, நான் பார்க்கணும்ல ஸ்ட்ரைக் கொடுக்குறானான்னு. டேரெக்டாக நான் சொல்கிறேன் யூடியூப்காரன் டெலிட் பண்ணுறானா என்ன ஏதா, அதையும் செக் பண்ணி பார்த்துருவோமே. அப்போ செக் பண்ணி பார்த்தா தானே உங்களுக்கு நல்ல விஷயத்த நாலு விஷயத்த சொல்லி கொடுக்க முடியும். தமிழ் யூடியூபர்ஸ் டேரெக்டாக அவங்களுடைய ஏர்னிங்ஸை டேரெக்டாக காமிச்சிருந்தாங்க, எனக்கு இந்த மாதம் இவ்வளோ தான் வந்துச்சு, லைஃப் டைமுக்கு காத்தடிக்குது நாய்ஸ் வரும். ஸோ லைஃப் டைமுக்கு இவ்வளோ தான் ஏர்னிங்ஸ் வந்திருக்கு எனக்கு சேனல் ஆரம்பித்ததுலேருந்து, இல்லை இந்த ஒரு தடவை இந்த ஒரு மாதத்துக்கான ஏர்னிங்ஸ் டேரெக்டாக காமிச்சிருந்தாங்கன்னா சொல்லுங்கள், ஓகேங்களா?
அப்படியே சூசகமாக சொல்லணுமா யூடியூப் ஏர்னிங்ஸை. நான் ஏற்கனவே ஏர்னிங்ஸை பற்றி நான் வீடியோ போட்டுருக்கேன், ஏர்னிங்ஸை காமிச்சிருக்கேன். ஜஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி காத்திருக்குது, ஜஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி நான் வீடியோவே போட்டிருக்கேன், டைரெக்டாக என் ஏர்னிங்ஸை காமிச்சு. இப்பவும் அதே மாதிரி ஒரு வீடியோ, ஏன்னா செல்வா டெக் அபவுட் பேஜை போய் பாருங்கள். செல்வா டெக் ஆரம்பித்து 1 இயர் வர்ற 5ஆம் தேதி வந்துச்சுன்னா 1 இயர் நிறைவடையுது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ, இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணுற விஷயம்லாம் இருக்குல்ல, இது போய் நான் லேப்டாப்பில் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் எல்லாம் காமிக்கணும், இல்லை செல்லில் எடுத்து காமிக்கணும், அதோட ப்ரூஃப் எல்லாம் அப்படி காமிக்கையில் இவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இவங்க என்ன திட்டுவாங்க, ஏன்னா வந்து இவ்வளோ சம்பாதிச்சிருக்கியா, இவ்வளோ பண்ணியிருக்கியா, வந்திருக்கியா, என்கிட்ட காசே கொடுக்கலையே அப்படின்ட்டு திட்டுவியா, அப்படியெல்லாம் திட்ட மாட்டாங்களா. சரி ஓகே, நம்ம ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். செல்வா டெக் சேனல் 1 இயர் ஆகுது ஆரம்பித்து, செல்வா டெக்கில் 1 இயரில் எவ்வளோ வருமானம் வந்திருக்கு, நமக்கு கோய் தமிழ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது அதில் 1 இயரில் இந்த 1 இயரில் இல்லை லைஃப் டைமாகவே எவ்வளோ வந்திருக்கு, 1 இயரில் எவ்வளோ வந்திருக்கு, இந்த மாதம் எவ்வளோ வந்திருக்கு, ஏ டு விசட் பார்க்கலாம். யூடியூப்காரன் இதனால் சேனல் டெர்மினேட் பண்ணுறானா, இல்லை சேனலுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறானான்னு அதையும் பார்க்கலாம். உங்களுக்கு யூடியூப்பை பற்றி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, சேனல்கள்லாம் யூடியூப்பை பற்றி சொல்லி கொடுக்குறாங்கள்ல, அறகுறையாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, பொய்யை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவனுடைய ஏர்னிங்ஸ் இந்த செல்வா டெக் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அவனுடைய ஏர்னிங்ஸை போய் போய் நீங்கள் என்ன மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, 2-3 சேனலை ஃபாலோ பண்ணுவீங்க, அவங்கள்ட்டெல்லாம் போய் கமெண்ட் பண்ணி பாருங்களேன் உங்களோட ஏர்னிங்ஸ் எவ்வளோதுன்னு, சொல்ல மாட்டாங்க, திருட்டு பயலுங்க. ஓகே நம்ம ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாமா, எல்லாருக்கும் ஆடி 18 வாழ்த்துக்கள், சத்தமாக சொல்லி ஆடி 18 திருநாள் வாழ்த்துக்கள், பாய். இவங்களுக்கு சேனல் ஆரம்பிக்க போகிறோம், ஆரம்பிக்கையில் சப்போர்ட் பண்ணுங்கள், நன்றி. ஃபஸ்ட்டு ஏர்னிங்ஸை பற்றி சொல்லிடுறேன். செல்வா டெக்கில் ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதாவது உங்கள் சேனலை ரிவ்யூ பண்ணுறது. குவைத்தமிழ்லையும் ரிவ்யூ பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன், செல்வா டெக்லையும் சேனலை உங்கள் சேனலை ரிவ்யூ பண்ணி, ரிவ்யூ கிடையாது ப்ரொமோட் பண்ணுறது, ப்ரொமோட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். செல்வா டெக்கில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு 1000 ரூபா, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பற்றி எலிஜிபிலிட்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதெல்லாம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்பர் வணக்கில் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 20-25 வீடியோ 30 வீடியோ போட்டிருப்பேன் 1000 ரூபா ரிவ்யூ பண்ணுறதுக்கு, சரிங்களா. அப்போ 25-30 வீடியோ போட்டிருப்போனா என்ன ஏர்னிங்ஸ் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், குவைத் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனலில் ரிவ்யூ ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மற்ற சேனல்களை, அதுக்கு 300 ஒரு 500 அந்த மாதிரி 300 ரூபாய்க்கும் ப்ரமோட் பண்ணுறேன், 500 ரூபாய்க்கும் ப்ரமோட் பண்ணுறேன். அதில் ஏர்னிங்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கோம், கிட்டத்தட்ட 400-500 வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், 400-500 வீடியோ போட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஏர்னிங்ஸ் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் ஒரு சில கேட்ஜஸ் வந்து நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ யூடியூபர்னால் வந்து இந்த ஆட்சன்ஸில் வர்ற வருமானத்தை மட்டும் வச்சு நீங்கள் குடும்பத்தை நடத்த முடியாது, நீங்கள் பழப்பை ஓட்ட முடியாது, அதை மட்டும் நம்பி நீங்கள் சேனல் நடத்த முடியாது. ஸோ இந்த மாதிரி ஏர்னிங்ஸ் எல்லாம் எப்படி எதுக்கடைய ஏர்னிங்ஸ் எல்லாம் இப்படி சொல்கிறானே அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நான் சொல்கிறதுனால தான் நீங்களும் கற்றுக்க முடியும், நான் சொன்னால் மட்டும்தான் நீங்கள்லாம் கற்றுக்க முடியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 500 வீடியோவுக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. நான் ஒரு 500 வீடியோவுக்கு மேலே ப்ரமோட் பண்ணியிருக்கேன், 500 சேனலுக்கு மேலே, 300+500. எவ்வளோ பேர் கமெண்டில் கீழே திட்ட போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே, இது ஒரு ஏர்னிங்ஸ், நம்ம அந்த ஏர்னிங்ஸை பார்க்கலாம், விளம்பரத்தில் வந்த ஏர்னிங்ஸை பார்க்கலாம். அது இல்லாமல் மெம்பர்ஷிப்பில், செல்வா டெக்கில் மெம்பர்ஷிப்பில் 1200 ரூபா சேர்றதுக்கு மெம்பர்ஷிப்பில், என்கிட்ட டைரெக்டாக ஃபோன் பண்ணி பேசுகிறதுக்கு, அது மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் சேர்ந்துருக்காங்க, 30-40 பேர் இருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் 89 ரூபாய்க்கு லைவ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஆப்ஷன், லைவில் நான் என்றைக்காவது வந்தேன் அப்படின்னா அதில் க்வெஸ்சன் கேட்குறதுக்கு அதில் ஏர்னிங்ஸ் வந்திருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சூப்பர் சாட்டு, சூப்பர் ஸ்டிக்கரு, இது மூலியமாக நிறைய ஏர்னிங்ஸ் வந்திருக்கு, ஓகேங்களா. சூப்பர் ஸ்டிக்கர் நான் லைவ் பண்ணையில், ப்ரீமியர் லைவ் பண்ணையில், இதில் நிறைய பேர் எனக்கு அனுப்பிச்சு வச்சுருக்காங்க, அது மூலியமாக ஏர்னிங்ஸ் வருது செல்வா டெக்குக்கு, அதை பார்த்துக்கோங்க. இவ்வளோதையும் கேட்டு செல்வா பணக்காரனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, உண்மையிலே ஏழை தான். ஸோ அந்த ஏர்னிங்ஸ் ஆட்சன்ஸில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருதுன்னு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குவைத் தமிழ் அப்படின்னு நமக்கு ஒரு சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலை நான் ஓப்பன் பண்ணிட்டேன், டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அனலைட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அனலைட்டிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணியாச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அனாலிட்டிக் ஓப்பன் ஆனோன்னே இந்த இடத்துல ரெவன்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ரெவன்யூ அப்படிங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டேன், ரெவன்யூ அப்படிங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணவும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்துக்கானது மட்டும் இருக்குது. ஸோ நான் அதை வந்து லைஃப் டைம் அப்படின்னு மாற்றிக்கிறேன், லைஃப் டைம் அப்படின்னு மாற்றிக்கிறேன், லைஃப் டைம்னு மாற்றியாச்சு. ஸோ இந்த சேனல் ஆரம்பித்ததுலேருந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல லைஃப் டைம்னு மாற்றினதுக்கப்புறம் யுவர் எஸ்டிமேட் ஆட் ரெவன்யூ 169854 ரூபா, 169854 ரூபா.
அதுவும் இல்லாமல் டிரான்சாக்ஷன் ரெவடியும், அதாவது இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது வர்றது போகிறது 549 ரூபா வந்திருக்கு. 290 ரூபா ப்ரீமியம் லைவ் ப்ரீமியம் பண்ணுறோம்ல, ப்ரீமியர் லைவ் பண்ணுறோம்ல, அது மூலியமாக. ஸோ 170,000 அப்படிங்கிறது இந்த நம்மளுடைய குவைத் தமிழ் சேனலோட ரெவன்யூ, சேனல் ஆரம்பித்ததுலேருந்து லைஃப் டைமுக்கு உள்ளது. ஓகேயா? ஓகே, அடுத்து வந்து கவர்மெண்ட் லேப்டாப் சேனலோட ரெவன்யூ எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். அதுவும் நம்ம மற்றொரு சேனல் தான். ஓகே, இது நம்மளுடைய மற்றொரு சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும், கவர்மெண்ட் லேப்டாப் அப்படிங்கிறது. இந்த இடத்துல 1146 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. நமக்கு இந்த சேனல் மானிட்டேஷன் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். மானிட்டேஷன் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு, அனலைட்டிக்ஸ் கிடையாது, மானிட்டேஷன். ஸோ இந்த சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம், ஆனால் வந்து நம்ம வாட்ச் அவர்ஸ் ரீச் பண்ணல. ஸோ அதனால் வந்து இந்த சேனலுக்கு வருமானம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, 0% வருமானம் மட்டும்தான். இதுக்கு மானிட்டேஷன் என்ன போல் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட ரெவன்யூவை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சேனலில் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் கவர்மெண்ட் லேப்டாப் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி நீங்கள் போய் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட வருமானம் வர்றப்போ நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெவன்யூவை ஆட் பண்ணுறேன். ஓகே, இது செல்வா டெக்கோட ஹோம் பேஜுக்கு வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும், இதில் நான் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். செல்வா டெக்கில் என்ன, அதாவது மந்த்லி ஏர்னிங்ஸ் எவ்வளோ, இயர்லி ஏர்னிங்ஸ், இந்த சேனல் ஆரம்பிச்சதில் டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஓவர்வியூ அப்படிங்கிற இடத்துல ரெவன்யூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ ரெவன்யூ அப்படிங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆயிருச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் டைம், அதாவது ஜூலைக்கு உள்ளது மட்டும் கேட்டிருக்கு. ஜூலையில் மட்டும், ஸோ சாரி, நான் ஃபஸ்ட்டு போன மாதம் அதாவது ஜூன், ஓகே ஜூன் கொடுத்தாச்சு, ஏன்னா போன மாதம் ஏர்னிங்ஸ் தான் இந்த மாதம் எடுத்துக்க முடியும். ஜூனில் மட்டும் என்னுடைய ரெவன்யூ அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கும், ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கீழே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜூனில் வந்து 5000, ஏப்ரலில் வந்து 5000, மார்ச்சில் உள்ளது, ஜூனில் வந்து 13,153 ரூபா, ஜூனில் 13,153 ரூபா ஏர்னிங்ஸ் வந்திருக்கு ஜூன் மாதத்தில். அந்த ஜூன் மாதம் ஏர்னிங்ஸை தான் வந்து நம்ம எடுக்க முடியும். அதில் ஜிஎஸ்டி ப்ளஸ் யூடியூப்பில் ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் போக மற்ற பணம் எனக்கு வந்திருக்கும், ஏன்னா அவங்க கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. ஸோ இதை வந்து நான் லைஃப் டைம் அப்படின்னு மாத்துறேன், ஜூன் அப்படிங்கிறத லைஃப் டைம் அப்படின்னு மாத்துறேன், லைஃப் டைம் மாற்றியாச்சு. லைஃப் டைமுக்கு செல்வா டெக் எவ்வளோ விளம்பரங்கள் மூலமாக ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கு, மற்ற விஷயங்கள் மூலமாக ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். டோட்டல் ஏர்னிங்ஸே எவ்வளோ தான், அதாவது 28,464 ரூபா செல்வா டெக் அப்படிங்கிறது ஏர்ன் பண்ணியிருக்கு இந்த சேனல் ஆரம்பித்த நாளையிலேருந்து. இந்த 28,464 ரூபாயில் 8,187 ரூபா எனக்கு இந்த சூப்பர் ஸ்டிக்கரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மெம்பர்ஷிப்பு இது மூலியமாக கிடச்சிருக்கு. இதில் கீழே பார்த்தீங்கன்னா 223 ரூபா இது எது மூலியமாக கிடச்சிருக்குன்னா அந்த ப்ரீமியர் லைவ் போடுறேன்ல அது மூலியமாக வந்திருக்கு. டோட்டல் ஏர்னிங் செல்வா டெக்கோடது இதுதான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா மெம்பர்ஷிப்புக்கு இந்த கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், 7,545 ரூபா நான் மெம்பர்ஷிப்புக்கு நான் திருப்பி கொடுத்துருக்கேன். இந்த 159 ரூபாய்க்கு கொடுத்தது அந்த மாதிரி விஷயங்கள். சூப்பர் சாட் மூலியமாக 594 ரூபா எனக்கு வந்திருக்கு. சூப்பர் ஸ்டிக்கர் மூலியமாக 47 ரூபா எனக்கு கிடச்சிருக்கு இந்த லைஃப் டைம் ஏர்னிங்ஸில். ஸோ உங்களுக்கு ஏர்னிங்ஸை பற்றி ஏ டு இசட் கொடுத்தாச்சு. ஸ்ட்ரைக்கு வருதா இல்லையா, இல்லை சேனலை டெர்மினேட் பண்ணுறாங்களா, சேனலை டெலீட் பண்ணுறாங்களா என்னன்னு பார்ப்போம். ஒன்று அவங்க சொல்கிறது பொய்யா இருக்கணும், இல்லாட்டி நான் சொல்கிறது பொய்யா இருக்கணும். ஏ டு இசட் உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து யூடியூப்பை பற்றி நிறைய விஷயம் கற்றுக்கணும்னா ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வாழ்க தமிழ்.